எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை, இல்லைனா பீப்புள் ஹூ சார்ஜ் 500 crore rupees ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா இது டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்கு. நீங்க தான் பாருங்க, 15 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் சானியா மிர்சா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல. ஆனா இப்போ 10 வருஷத்துல நீங்க பாருங்க, இப்போதான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு, இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்ஞானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்ஞானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் இது இப்பதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில, உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை, அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட். ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெகாபெரிய ஒரு பெனிஃபிட், யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின், அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ நான் ஒரு இல்லை 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இங்க உங்க பாக்கெட்ல இந்த சைட்ல போன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க அவர் 90% நீங்க எல்லாம் இங்கேதான் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல. உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்ல போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்ற. ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே இவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக, அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள், நன்றி.